அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நாம் 12ஆம் வகுப்பில் 6வது இயரில் திரைமொழி பார்க்க இருக்கிறோம். இந்த கட்டுரையை தொகுத்து எழுதியவர் அஜயன் பாலா. மனிதனுடைய இயக்கம், உடல் மொழி, இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த திரைமொழி. ஒரு கனவு கண்டுக்கு கனவுக்குள்ளேயே நம்ம போகிறது தான் வந்து பெருங்கனவாக இருக்கிறதா வந்து திரைப்படம். அதில் ஒருத்தர் அனுபவத்தை சொல்வார், இன்னொருத்தர் அழகியலை சொல்வார், இன்னொருத்தர் இயற்கையை சொல்வார், இல்லாது செயற்கையை சொல்லக்கூடியது. இப்படி பல்வேறு வித பரிமாணங்களில் மிகப்பெரியதாக உருவாகிருக்கிறது தான் இந்த திரைப்படம். முத கதை எழுதணும், அப்புறம் திரைக்கதை எழுதி வசனம், அப்புறம் இசை, அப்புறம் ஒளிப்பதிவு, இதெல்லாம் சேர்த்து பெரிய முதலீடில் பணம் இல்லாமல் ஒரு படத்தை இயக்க முடியாது. ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை தரக்கூடிய ஒரு துறையாகவும் திரைப்படம் இருக்கிறது. எப்படியும் ஒரு மொழியில் நிறுத்தற்குறி இருக்கோ, அதே போல் அசைவுகள், உத்திகள், அமைப்புகள் இருக்கோ, அதே போல் திரைப்படத்துலேயும் இதெல்லாம் இருக்குது. 1895 டிசம்பர் 28 மாலை 5 மணி பிரான்சின் தலைநகரான பாரிஸில் வந்து கிராண்ட் கஃபே, அந்த இடத்துல வந்து லூமியர் சகோதரர்கள் ஒரு நாளிதழில் ஒரு சின்ன விளம்பரம் கொடுத்துருக்காங்க, அதிசயம் பிறக்கிறதுன்னு. அது என்ன அப்படின்னா, அங்கே தான் முதன் முதல்ல ரயிலினுடைய வருகை அப்படின்ற ஒரு இது சிறிய திரைப்படத்தை வந்து வெளியிடுறாங்க. அந்த திரையில் வெளியிடும் பொழுதே அதை பார்த்த மக்கள் அந்த ரயில் நம்ம மீது வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலைஞ்சு ஓடுறாங்க. அப்படி இருந்த அந்த திரைப்படம் இன்றைக்கி பல்வேறு விதமான பரிமாணங்களை கடந்து மிகப்பெரிய உலக சந்தையாகவே மாறி இருக்கிறது. இதில் மிக திரைப்பட கருவி கண்டுபிடித்ததில் மிக முதலானவர் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் தான் படப்பிடிக்கும் கருவியை அதை கண்டுபிடிச்சார். லூமியர் சகோதரர்கள் அதோட திரையில் வெளியிடக்கூடிய கருவியும் ப்ரொஜெக்டரையும் சேர்த்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கடுத்து சார்ஜ் மிலி. அந்த சார்ஜ் மிலி தான் வந்து திரையில் கதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னவர் சார்ஜ் மிலி. ஆக இதில் முதல்ல வந்து லூமியர் சகோதரர்கள், அப்புறம் அந்த படப்பிடிப்பு கருவியை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன், கதை சொல்லலான்னு சொன்னவர் சார்ஜ் மிலி. இப்போ திரைக்கதை. ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு திரைக்கதை முக்கியம். இப்போ ஒரு சில படங்களில் என்ன செய்வாங்க, ஒருத்தர் அப்படியே சூரிய உதயம் வர்ற மாதிரி காட்சி அமைச்சு அப்படியே அந்த கதையை சொல்லிட்டு போவாங்க, அது ஒரு வகையானது. அடுத்து ஒருத்தர் டமார்னு சத்தம் கேட்கும், ஒருத்தர் இறந்து கிடப்பார், அதுலேருந்து அப்படியே காட்சியை அமைப்பாங்க. இன்னொருத்தர் இதுதான் கதாநாயகி, இதுதான் நாயகன், இது நாயகி, இரண்டு பேரும் சேர்ந்து சேரக்கூடியது, இதுக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் திரைக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய வசனங்கள் அல்லது குறைவான வசனங்கள், பிரம்மாண்டம், இப்படி பல்வேறு விதமான திரைக்கதைகளை அமைத்து அந்த இதை கொண்டு போவாங்க. இதில் பெரிய நடிகர்கள் மிகப்பெரிய செலவு செய்து அந்த படம் தோல்வி அடைஞ்சிரால் அடைஞ்சிடலாம். அப்படி இல்லை, குறைந்த பட்ஜெட்டில் புதுமுக நடிகர்கள் வச்சு அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சக்கூடியதாகவும் இருக்கும். அது எல்லாமே வந்து திரைக்கதை அமைக்கிறதில் தான் இருக்குது. அதில் உழைப்பு, யாருடைய உழைப்பு, அந்த இயக்குநருடைய உழைப்பு மிக முக்கியமாக இருக்குது. இப்படி எல்லா துறைகளும் ஒருங்கிணைத்து வந்தால் தான் அந்த படம் வந்து வெற்றிகரமாக ஓடும். இந்த காட்சியினுடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காட்சின்றது கதை நகர்வுக்கு உதவுது. காட்சிகள் சிறப்பாக அமைஞ்சால் வசனத்துக்கு அங்கே பேச்சே தேவையே இல்லை. இப்போ அப்படியே ஒருத்தர் இறந்து போகிறாருன்னு ஒன்னே மரங்கள் அசையாமல் இருக்கிறது, பறவைகள் அப்படியே நிற்கிறது, அலை அடிக்காமல் இருக்குது, இது போட்டு காமிச்சாலே போதும் அங்கே வந்து ஒரு இறப்பு நடந்து விட்டது அப்படின்றத காமிக்கலாம். அங்கே வந்து வசனமே தேவையில்லை. அடுத்து ஒரு கதை நாயகி ஒரு துண்டு சீட்டை காமிக்கிறா, ரயில் டிக்கெட்டு காமிக்கிறா, அடுத்த காட்சி ரயிலில் ஏறினதை காமிக்கிறாங்க, அதுக்கு அடுத்து வீட்டை காமிக்கிறாங்க. ஒரு மணி நேரம் ஓடக்கூடியதை ஒரு 3 காட்சிகளில் முடிச்சிடுறாங்க. இதுதான் காட்சியுடைய அந்த ஆற்றல் அப்படின்றது. அடுத்து ஒரு காட்சி முடிய போகிறப்ப அப்படியே மங்களாகிறது வந்து காட்சி மறைவு. அடுத்த காட்சி தொடங்குறப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வரும், அதை காட்சி உதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காட்சியை எடுத்துக்கிறக்கப்பே அடுத்த காட்சி வர்றது வந்து கலவை கூட்டு, அதை மிக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்புறம் ஒரு காட்சி தோன்றி அடுத்த காட்சி வர்றதை காட்சி அழிப்பு அப்படின்லாம் பல்வேறு உத்திகளை கையாளுவாங்க. அது இயக்குனரும் தொகுப்பாளரும் அந்த கதையை நகர்வுக்கு ஏற்ற மாதிரி அதை முடிவு பண்ணுவாங்க. ஒரு ஓவியம் போல் திரைப்படம் ஒரு ரசனைக்குரிய கலை, கலையும் அறிவியலும் கைகோர்த்து அந்த கலையை ரசிக்க வைக்கிது. அப்புறம் திரையில் காட்சி. அந்த காலத்தில் நாடகத்தில் என்ன பண்ணுவாங்க, நாடகத்தினுடைய குழந்தை தான் வந்து திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். தொடக்க காலங்களில் நாடகங்களையே அப்படியே திரைப்படமாக எடுத்தாங்க. இப்போ அந்த நாடகத்தில் நடிக்கிறப்ப மக்கள் ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, இவங்க ஒப்பனையெல்லாம் செஞ்சுட்டு முகத்துக்கு நிறைய அந்த அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு மிக கம்பீரமாக பேசி நடிப்பாங்க. கொஞ்சம் மிகையாக நடிக்கணும், நடித்தால் தான் அங்கே இருக்க தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது கேட்கும், அப்போ தான் அது தெரியும் அசைவு இதெல்லாமே. அப்படியெல்லாம் நடித்தாங்க. ஆனால் இப்போ அப்படி தேவையில்லை, வசனங்களை மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிச்சு அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போவாங்க. இப்போ அப்படி இல்லை, தேவையான வசனங்கள் குறைவான வசனங்கள் இருந்தால் போதும், அதை வந்து நிறுத்திட்டு அடுத்த காட்சி எடுத்துக்கலாம். தொகுப்பாளர் அந்த பணியை செஞ்சிருவார், அந்த தேவையில்லாத இடங்களை ஒட்டி ஒட்டி அதை வெட்டி ஒட்டிடுவார். அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, ஊமை படங்கள் ஓடும், ஒருத்தர் வந்து ஓரமாக அந்த ஒளிபெருக்கி மைக்கை பிடிச்சிட்டு இந்த அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி கதையை சொல்லிக்கிட்டே போவார். அந்த கதை சொல்லிக்கு பேர் நேரேட்டர் அப்படின்னு பேர். இப்படி தான் வந்து திரைப்படம் அந்த நாடகத்தினுடைய குழந்தைய மாதிரி அப்புறம் திரைப்படமாகி அப்புறம் கதை சொல்லி அப்புறம் இப்போ பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு. அதே போல் இப்போ திரைப்படத்தில் அப்படி தேவையில்லை, நடிப்பவரை ஒரு நாடகத்தில் ஒரு முகத்து ஒரு சைடு மட்டும்தான் காட்ட முடியும், ஒரு பக்கம்தான் காட்ட முடியும். ஆனால் திரைப்படத்தில் அப்படி இல்லை, முப்பரிமாணத்திலையும் அவரை காட்ட முடியும். அதுதான் வந்து முப்பரிமாண கலை, த்ரீ டைமென்ஷனல் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் ஓடி வர்றதை காட்டிட்டு ஏன் இப்படி ஓடி வரங்கன்னு கேட்க தேவையில்லை, அவர் மூச்சு வாங்குறதை பார்த்துட்டாலே இவர் ஓடி வந்தாருன்னு புரிஞ்சுக்கலாம். இப்படி அந்த கதையின் காட்சி மொழியின் தன்மைக்கேற்ப உணர்ச்சிகளின் முகத்தை வேறு விதமாக காமிக்கலாம். அதே போல் ஒரு நடிகருக்கு இப்போ ஒரு கோபத்தை காட்டணும், என்ன செய்வார், கையில் வச்சுருக்க அப்படியே பென்சில் பேனாவை உடைப்பார், அப்போ அவருக்கு கோபம் வருதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு கோலையில் அந்த காப்பியோ அல்லது வேறு எதவோ மதுபானமோ குடிச்சிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு கோபம் வருது, அப்படியே உடைக்கிறார். இந்த இதை அந்த பாட்டில் உடையிறது அந்த குச்சியை உடைச்சிறது கோபம், இவர் கோபத்தில் இருக்கான்றதை காமிச்சிடலாம். இதெல்லாம் வந்து திரைப்படத்தில் இன்னும் மெருகூட்டக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த கண்களும் மூளைகளும் காட்சி மொழியும் பாருங்கள், மனிதனுடைய கண்கள் இயற்கையாகவே தூரத்தில் இருக்கிறத குவிச்சு பார்க்குறதும் பக்கத்தில் இருக்கிறத விரித்து பார்க்குறதுக்கு பயன்படக்கூடிய அந்த வில்லை லென்ஸ், இப்போ அதே தான் திரைப்படத்தில் பயன்படுகிறது. எப்படின்னு பாருங்கள், இப்போ தூரமாக இருக்கிற கடற்கரையை காமிக்கிறாங்க, அப்போ என்ன அது எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட், பரந்த விரிந்த வெளிகளை காமிக்கிறது. எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட், மீ செய்மை காட்சி துணிவு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒருத்தர் பேருந்து பிடிக்க ஓடி வந்து ரெண்டு சாலையினுடைய இரு பக்கமும் பார்க்குறாரு, அது வந்து செய்மை காட்சி துணிவு லாங் ஷாட். அடுத்து பேருந்தை விட்டு இறங்கி ரோடை கடக்கிறாரு, கடக்கிறப்ப ஒருத்தர் மார்பு பகுதி வரைக்கும் பார்க்குறாரு, அது வந்து நடுக்காட்சி துணிவு அப்படின்னு மிட் ஷாட். அடுத்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அம்மாவுடைய முகத்தை மட்டும் பார்க்குறாங்க, அது வந்து க்ளோஸ்அப் ஷாட். அதுக்கடுத்து வாசலில் செருப்பை கழட்டி கீழே வைக்கிறாங்க, அது வந்து எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட், அண்மை காட்சி துணிவு, மீ அண்மை காட்சி துணிவு. இப்படி இந்த காட்சிகளை வந்து இத்தனைதா ஒரு மணி நேரம் நடக்கிற நிகழ்ச்சியை ஐந்து காட்சிகளாக அதை இணைத்து விடுகிறார்கள், நேரம் மிச்சமாகிறது. இதுதான் காட்சி மொழி, திரைப்படத்தில் ஒரு காட்சி மொழியாக இருக்குது. அதுக்கடுத்து தொகுப்பாளருடைய பணி தான் மிக முக்கியமான பணி. அதாவது எடுக்கிறது பதினாறு மணி நேரம் ஓடக்கூடியதை கூட எடுத்துடலாம், ஆனால் அதை சரியான நேரத்தில் அதை வெட்டி அதை வந்து தேவையான இடங்களில் வந்து சரியான காட்சிகளை அமைக்கிறது எல்லாமே தொகுப்பாளருடைய பணி. அதை இயக்குனரும் தொகுப்பாளரும் அருகருகே இருந்து அதை செவனே செய்யணும். இப்போ தொடர் வண்டி வந்து வளமிருந்து இடமாக போகுது, அப்படி போகும்பொழுது ஒரு பாலம் இருக்குது, அதை கடந்து போகுது. அதே வண்டி
மறுபடியும் திரும்ப போகணும். அப்போ திரும்ப போகிறப்ப அந்த பாலம் அந்த காட்சிகளெல்லாம் சரியாக எடுக்கணும். அதை அதுக்கு யாருடைய பணி? அது தொகுப்பாளருடைய பணி. அதுக்கடுத்து மாடர்ன் டைம்ஸ் திரைப்படத்தில் வந்து செம்மறி ஆடுகள்லாம் முத முத கூட்டமாக போகும், அதை காமிப்பாங்க. அடுத்த காட்சி என்ன செய்வாங்க? தொழிற்சாலைக்குள்ளே மனிதர்கள்லாம் கூட்டமாக போவாங்க. அப்போ ரெண்டு காட்சியும் காமிச்ச உடனே தொழில் மயமாக்கப்பட்ட மனிதர்கள் மந்தைகளைப் போல் இருக்காங்க அப்படின்றத நமக்கு உணர்த்துது. இதுபோல் காட்சிகளை உருவாக்கி காட்டுறது க்ளோஷோவ் விளைவு அப்படின்னு பேர், க்ளோஷோவ் எஃபெக்ட் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்து பாருங்கள், 3-3 புன்னகிக்கிற மனிதன், நீட்டப்பட்ட துப்பாக்கி, பதற்றமாகும் மனிதன். இப்போ இந்த 3 தான், இந்த 3 பாருங்கள், இதை மாற்றி வைக்கிறப்ப அது எப்படி விளைவு ஏற்படுது பாருங்கள். புன்னகிக்கிற மனிதன், நீட்டப்பட்ட துப்பாக்கி, பதற்றமாகும் மனிதன். எங்கே அந்த சிரித்து கொண்டே நம்மை சுட்டு விடுவாங்களோ என்று சொல்லி எதிரில் இருக்கிற அந்த மனிதன் பதற்றமாகிறான், கோழை அப்படின்ற முடிவுக்கு வர்றான். இதுவே பதற்றமாகும் மனிதன், நீட்டப்பட்ட துப்பாக்கி, புன்னகிக்கிற மனிதன், அதை அப்படியே தலைகீழாக மாற்றி போடுறான். இது என்னென்னா, உன்னுடைய துப்பாக்கி என்னை என்ன செய்ய போகிறது என்று எதிரில் இருக்கிறோம் புன்னகிக்கிறான். இது வீரத்திற்கு ஒரு காட்சி. இப்படி ஒரே விதமான காட்சிகளை மாற்றி மாற்றி வைக்கும் பொழுது அது வந்து அதனுடைய பொருள் மாறுபடுகிறது. இதுதான் அந்த படத்தொகுப்பினுடைய ஆற்றல். கதைக்கு இதுதான் அந்த தொகுப்பாளர் தான் என்ன பண்ண முடியும், உயிரூட்ட முடியும். அதுக்கடுத்து இசை, பின்னணி இசை, அப்புறம் அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள், இதெல்லாமே வந்து மௌனமான நேரத்தில் வரக்கூடியது அல்லது ஒரு சோகமானதை தெரிவிக்கிறது, இப்படி பல மன அலைக்கலைப்பு, மனக்கவலை, இதுக்கெல்லாம் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒலிக்குறிப்பு பயன்படுகிறது. ஒரு நல்ல திரைப்படம் காட்சி மொழியோட முறையான காட்சி அமைப்புடன் எடுக்கப்படுறது வந்து மனசில் அழியாமல் இருக்கணும். நம்ம மூளைகளை நம்மை மறக்க செய்து அதனுடைய பயணிக்க வைக்கணும். அதுதான் வந்து அருமையான திரைப்படம். இது நிறைய கலைப்படங்களில் இருக்குது. ஒரு குத்து விட்டோன்னே அவர் அப்படியே ஒரு 5-20 தூரத்தில் விழுகிறாரு. அப்படியே ஒரு குச்சியை நிட்டினோடனே 10 முது முதுன்னு விழுகிறாங்க. ஒரு துப்பாக்கியை கொண்டு சுட்டோன்னே அந்த துப்பாக்கி 10 கொல்லுது அப்படின்றதெல்லாம் வந்து மிகைப்படுத்தப்பட்ட காட்சி. அப்புறம் அப்படியே நடந்து வர்றப்ப இப்படி கையை நீட்டினோடனே அதுக்கு ஒரு இசை, அப்படியே அப்படின்னொடனே அதுக்கு ஒரு இசை, இப்படின்னொடனே 10 விழுகிறது அப்படின்னு, இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட காட்சி. இதெல்லாம் வந்து நல்ல திரைப்படங்களாக இருக்காது. இது வந்து ஒரு வியாபார படங்களாக இருக்கும். இதுபோல் திரைப்படங்களாக ஈரானிய திரைப்படங்கள், அப்புறம் தென்கொரிய திரைப்படங்கள், ரஷ்ய மொழி திரைப்படங்கள், இதுபோல் அந்த கலைப்படங்கள்லாம் இருக்குது. அது மனிதர்களுடைய வாழ்க்கையை அங்கே இருக்கிற முறைகளை நமக்கு படம் பிடித்து காட்டுறதாக இருக்கும். நம்ம மனசில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய படங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுதான் கலைப்படங்கள்னு சொல்கிறோம். கர்நாடக மாநிலத்தில் கெக்கோடு அப்படின்ற கிராமம் 1977 அது வரைக்கும் அந்த மக்கள் வந்து அந்த கெக்கோடு கிராம மக்கள் திரைப்படம்னா என்னன்னு தெரியாது, பார்த்தது கிடையாது. அப்போ அங்கே ஒரு திரைப்படத்தை முதன் முதல்ல அவங்க திரையிடுறாங்க. 6 தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பிறகு அந்த மக்கள்கிட்ட பேச விடுறாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் திரைப்பட வல்லுநர்கள் எப்படி பேசுவாங்களோ அலசி ஆராய்ந்து அதை போல் பேசுகிறார்கள். இதுவரைக்கும் சினிமானா என்னன்னு பார்க்காமலே இருந்தவங்க அவ்வளோ தூரம் பேசுகிறது, காரணம் அது நாடகம், நாடகத்திலிருந்து வந்தது. அது மட்டும் இல்லை, அறிவியலும் அந்த உணர்வும் தொழில்நுட்பமும் மேம்படுறப்ப மனிதர்கள் மிகச்சிறந்தவங்களாக மாறிடுறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல் வணிக படங்கள்லாம் மக்கள்கிட்ட திணிக்கக்கூடியதாக இருக்குது. மாணவர்களே, இதுதான் இந்த பாடத்தினுடைய சுருக்கமானது. இப்போ தெரியுமா அப்படின்ற பகுதியை பார்ப்போம். படங்காட்டுதல் எக்ஸ்பிஷன் மூலமாக தான் தென்னிந்தியாவிலேருந்து சினிமா தொழில் தோன்றியிருக்கு. சாமி கண்ணு வின்சென்ட் அப்படின்றவர் பிரெஞ்சுக்காரர் டூபான்றந்து அந்த ப்ரொஜெக்டரை 2500 வாங்குறாரு. வாங்கி அதில் சில துண்டு படங்களை வச்சு படம் காட்டுறாரு. நல்லா ஓடுது. திருச்சியில் ஆரம்பித்தது, திருவனந்தபுரம், மதுரை, அப்புறம் சென்னை, அப்புறம் வந்து பெஷாவர், லாகூர், லக்னோ, இப்படி அவருடைய இது போய்கிட்டே இருக்குது. அதுக்கு பிறகு 1909 மெட்ராஸ் திரும்பி எஸ்பிளனேட்டில் ஒரு கூடாரம் போட்டு இந்த மாதிரி சலன படங்களை வெளியிடுறாரு.
அதுக்கடுத்து சென்னையில் இருந்துக்கிட்டே சினிமா தொழிலில் நிறுவுறதுக்கு அடி எடுத்து வைக்கிறாரு. ப்ராஜெக்டர்களை இறக்குமதி பண்ணி அதை விற்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் வந்து சென்னையில் திரைப்படங்கள் வளர ஆரம்பிச்சிது. சாமிக்கண்ணு, வின்சென்ட், 1909 இதெல்லாம் ஒரு மதிப்பெண்ணில் கேட்பாங்க. அதுக்கடுத்து நமக்கு யார் இவர்ன்றதில் சார்லி சாப்ளினுடைய வாழ்க்கை வரலாறை கொடுத்துருக்காங்க. லண்டனில் பிறக்கிறாரு, ரொம்ப வறுமை. தாய் வந்து நாடகத்தின் மூலமா நடிக்கக்கூடியவங்க, அவங்க மேடையில் ஆடி பாடுறதை பார்த்துட்டு இவரும் சிறு குழந்தையிலே வந்து நாடகத்தில் நடிகனாக மாற ஆரம்பிச்சிட்டார். தொலை தொலை பேண்ட்டு, இறுக்கமான கோட்டு, சின்ன மீசை, பெரிய தொப்பி, இதுதான் சார்லி சாப்ளினுடைய அடையாளம். இவர் எழுத அப்படியே இதை போட்டுட்டு நடித்த படம் தான் லிட்டில் ட்ராம்ப் அப்படின்றது. அது வந்து ஊமை படமாக இருந்தது, பணமும் சம்பாரித்து கொடுத்தது, பேரும் புகழும் கொடுத்தது படம். அடுத்து இவருடைய வறுமையான இளமை வாழ்க்கையை சொன்ன படம் த கிட் அப்படின்ற படம், அதுவும் வெற்றி படமாக மாறிச்சு. அதுக்கடுத்து யுனைடெட் ஆர்டிஸ்ட் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி அதில் பெரு வளர்ச்சி காண்கிறாரு. த கோல்டு ரஷ் அப்படின்ற படத்தை எடுத்து அது மிகப்பெரிய படமாகுது. அடுத்து த சர்க்கஸ், தி சர்க்கஸ் அப்படின்ற காவிய படங்களையும் எடுக்கிறாரு. மரபான மரபு விஷயங்களாக உடைக்கிற மாதிரி இருக்குது. பேசாத படங்கள், ஊமை படங்கள் மூலிமா பல சேட்டைகள் செஞ்சு பேசும் படத்துலேயும் அவர் புகழ் பெறாரு. நிறைய பேர் இவர் பேசா ஊமை படங்களில் தான் இவர் நல்ல வெற்றிகரமாக நடிப்பார், பேசக்கூடிய படங்களில் இவர் வெற்றி கிடைக்காது இவருக்கு அப்படின்னு நிறையா பேசுகிறாங்க. ஆனாலும் இந்த சிட்டி லைட்ஸ் அப்படின்ற படத்தின் மூலிமா எடுத்து அதுவும் மிகப்பெரிய பேசக்கூடிய படம், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு யார் யார் இவரெல்லாம் அந்த பேசினாங்களோ அவங்கெல்லாம் வாயை அடைத்தார். அடுத்து மாடர்ன் டைம்ஸ் அப்படின்ற படத்தை வெளியிடுறாரு. அடுத்து தொழில் மயத்தில் இருக்கிற அந்த மாடர்ன் டைம்ஸில் வந்து தொழில் மயத்தில் இருக்கிற உலக கேடுகளை வந்து விமர்சனம் பண்ணுறாரு. இதில் சார்லி சாப்ளின் பொது உடைமையாளர் அப்படின்ற ஒரு முத்திரை விழுந்துருது. இதனால் முதலாளிகள் இருக்கிற அந்த ஊர்களில் வந்து அந்த படங்கள்லாம் வந்து தடை செய்யப்படுகிறது. இருந்தாலும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. அடுத்து இப்படி அப்புறம் த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்ற படம் 1940 வெளிவருது. அது ஹிட்லர் வந்து உயிரோடு இருக்கும் பொழுது அவரை விமர்சித்து வந்த படம். இந்த மனித குலத்துக்கு தேவை போர் அல்ல, நல்லுணர்வும் அன்பும் தான் அப்படின்ற குறிக்கக்கூடியது. 1952 லண்டன் சென்றுக்கிட்டு போகும் பொழுது இவர் வந்து நாடு கடத்திய தான் அமெரிக்கா அறிவிச்சிருது. அதனால் இவர் சுவிட்சர்லாந்தில் போய் குடியேறுறாரு. அதன் பிறகு சார்லி சாப்ளினை மன்னித்து நீங்கள் மறுபடியும் அமெரிக்கா வாங்கன்னு சொல்கிறாங்க. இவரும் அமெரிக்கா போகிறாரு. வாழ்நாள் சாதனையாளர் விருது, ஆஸ்காருக்கு விருது கிடைக்குது. அதே போல் இன்றைக்கி சார்லி சாப்ளினுடைய உருவம், குழந்தைத்தன்மை, மனிதன் அந்த மனித நேயம் இன்று எல்லாருக்கும் தேவைப்படுது. த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்றது சார்லி சாப்ளின் நடித்த இரட்டை வேட படங்கள். அதில் இந்த ஹென்கோல் அப்படின்றவர் சர்வாதிகாரி ஹிட்லராக சித்தரிக்கப்படுகிறார். அதில் இன்னொரு யூத வணிகனாக சாதாரண வியாபாரியாக இன்னொருத்தரை சார்லி சாப்ளின் இன்னொருவராக நடிக்கிறார். ஒரு முறை என்னாகுது, இவரை வந்து அந்த சாதாரண யூத வணிகனை அந்த ஹிட்லர் படை வந்து கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. அவர் அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வர்றப்ப அந்த சர்வாதிகாரி ஹென்கோலுடைய உடையை எடுத்து போட்டுட்டு இவர் வெளியில் வர்றாரு. இவரை உண்மையான ஹென்கோல் நினச்சிட்டு அங்கே இருக்கிற சேவகர்லாம் அவருக்கு மரியாதை செய்கிறாங்க. இவர் தன்னை ஹென்கோலாகவே நினச்சிக்கிட்டு அப்படியே இது பண்ணுறாரு. அடுத்து ஹென்கோல் வந்து சாதாரண உடையில் இருந்தோடனே இவர் தப்பிச்சிட்டு போன அந்த யூத வணிகன் சொல்லி ஹென்கோலை வந்து கைது பண்ணி சிறையில் போட்டுறாங்க. இப்படி ஒரே இரவில் என்னாகுது, அந்த யூத வணிகன் சர்வாதி ஹென்கோலாக மாறிடுறார். அந்த சர்வாதிகாரி ஹென்கோல் யூத வணிகனாக மாறினாங்க. இப்போ அந்த ஹென்கோல் வந்து ஒரு இடத்துல நின்று என்ன செய்கிறாரு, மிகப்பெரிய உரையாற்றுகிறார். அங்கே இருக்கிற கைதிகளையெல்லாம் விடுதலை செய்கிறார். அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவாற்றுகிறார். அந்த பேருரை தான் இதுவரை வந்த திரைப்படங்களிலே மிகச்சிறந்த உரையாக வசனமாக போற்றப்படுகிறது. அது மட்டுமில்லை, ஹிட்லர் உயிரோடு இருந்த காலத்திலே ஹிட்லரை விமர்சித்து எடுக்கப்பட்ட ஒரே படம் அந்த த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்றது. இப்போ நூற்றுக்கணக்கான இரட்டை வேட படங்கள் வந்திருந்தாலும் சார்லி சாப்ளின் நடித்த திரைப்படங்கள்
அது அந்த த கிரேட் டிக்டேக்டரும் ஒன்று தான். ஏன்னா பல படங்கள் வந்திருந்தாலும் மிகச்சிறந்த படங்களில் த கிரேட் டிக்டேக்டரும் ஒன்று. மாணவர்களே, லூமியர் சகோதரர்கள் தாமஸ் ஆல்வா எடிசன், ஜார்ஜ் மிலி இதெல்லாம் வந்து அவங்க திரைப்படத்தை வளர்த்தவங்க. திரைப்பட கலைக்கு என்னென்ன தேவை, திரைக்கதை தேவை, அடுத்து திரைமொழி, காட்சி மொழி, அடுத்து தொகுப்பு, அப்புறம் இசை சேர்ப்பு, அப்புறம் நல்ல திரைப்படம், இப்படி பல்வேறு தலைப்புகளில் நாம் இந்த பாடத்தை பார்த்தோம். இந்த பாடத்திலேருந்து ஒரு மதிப்பெண், இரண்டு மதிப்பெண், ஏன் நெடுவனாகவே கேட்டாலும் கேட்கலாம். அதே போல் அஜயன், இந்த திரைமொழி கட்டுரையை எழுதியவர் யார், அஜயன் பாலா. அதே போல் த கிரேட் டிக்டேட்டர் படத்தில் வரக்கூடிய சர்வாதிகாரியுடைய பெயர் என்ன, இப்படி இந்த சார்லி சாப்ளின் வாழ்க்கையிலேருந்து பல கேள்விகளும் ஒரு மதிப்பெண்ணில் வர வாய்ப்பு இருக்கிறது. நன்றாக கவனித்து நல்ல மதிப்பெண் பெறுங்கள். நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மிக்க நன்றி.